தடை செய்யப்பட்ட சுருக்குமடை வலையை மீனவர்கள் பயன்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி. வாரத்தில் இரு நாட்கள் 12 கடல் மைல்களுக்கு அப்பால் பயன்படுத்த கட்டுப்பாடு. திண்டுக்கல்லில் பட்டப்பகலில் ஊழியர்களை கட்டிப்போட்டு வங்கியில் கொள்ளை முயற்சி. பொதுமக்கள் உதவியோடு வங்கி மேலாளரே கொள்ளையனை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். மதுரையில் எங்கள் எய்ம்ஸ் எங்கே என மார்க்சிஸ்ட் தலைமையில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ஒற்றை செங்கல் உடன் போராட்டத்தில் பங்கெடுத்ததால் பரபரப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 134,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை. பழனியில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இரண்டாவது நாளாக யாகசாலை பூஜைகள். நீண்ட வரிசையில் காத்திருந்து யாகசாலைகளை தரிசிக்கும் பக்தர்கள். சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 43,000 நெருங்குகிறது. சவரனுக்கு 256 ரூபாய் அதிகரித்து 42,840 ரூபாய்க்கு விற்பனை. நாட்டின் 74th குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னையில் ஒத்திகை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி. சென்னை அரும்பாக்கம் சித்த மருத்துவக் கல்லூரி அலுவலகத்தில் சித்த மருத்துவர் ஷர்மிகா விசாரணைக்காக ஆஜர். தவறான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நேரில் விளக்கம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பற்றி ராணுவம் நிரூபிக்க தேவையில்லை என்று ராகுல் காந்தி கருத்து. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தொடர்பாக ஆதாரம் கோரியது தலைவர் திக்விஜய் சிங்கின் சொந்த கருத்து எனவும் விளக்கம்.